அஸ்ஸலாமு அலைக்கும். ஜே எம் பஷீர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை பிரிவின் சார்பாக பேசுகிறேன். நான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புனித ரமலான் மாதத்தில் ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியை எங்கள் வீட்டாண்டு செஞ்சிட்ருக்கோம். அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஐந்து கடமை, ஒவ்வொரு இஸ்லாமியனாக பிறந்தால் அவனுடைய ஐந்து கடமைகள் இருக்குது. முதல் கடமை பார்த்திங்கன்னா கலிமா சொல்லணும், ரெண்டாவது கடமை தொழுகை, மூன்றாவது கடமை நோன்பு, நான்காவது கடமை ஜக்காத், ஐந்தாவது கடமை ஹஜ்ஜுக்கு. ஜக்காத்னா என்னென்னா ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்கிறது தான். இஸ்லாம் இந்த மார்க்கத்திலேயே வந்து தான் சம்பாதித்த ஒரு பகுதியை ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்யணும், அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி அந்த காலத்திலே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னால் இயன்றதை இயலாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்ன்றது தான் இந்த நோம்பினுடைய நோக்கமே. பசின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த ஒரு மாதத்தில் பசின்னா என்னன்னு தெரியறதுக்காக நோன்பு வைக்கணும். நோம்பினால் என்னென்ன நல்ல பயன்கள் இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் அவங்கள வந்து வாழும் காகிதம் இல்லத்தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்திலிருந்தால் இஸ்லாமிய மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்வாங்களோ அதை விட ஒரு படி மேலே போயிட்டு எங்களை வாழும் காகிதம் இல்லத்தை நாங்கள் அவங்கள பார்த்துட்ருக்கோம். அவர்கள் வந்து இஸ்லாமிய மக்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள்னால நாங்கள் எதுவுமே கேட்காமே கடந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலேயே சொன்னாங்க, இஸ்லாமிய மக்கள் எதுவுமே கேட்காமே நான் செஞ்சிட்ருக்கேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி காகிதம் இல்லத்தினுடைய காலேஜுக்கு அந்த பேர் வச்சதும் சரி, இஸ்லாமிய மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சுருக்காங்கன்னு பட்டியல் போட்டால் ஒரு மணி நேரம் பேசிகிட்டே இருக்கலாம். அதனால் வாழும் காகிதம் இல்லத் அவர்களுடைய ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் இஸ்லாமிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கும். எங்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்பான கலைஞரின் பராசக்தியாக விலகி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய ரம்ளான் நல்வாழ்த்துக்கள்.